Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு எங்க இருக்கோம்னு கெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி. தமிழ்நாட்டோட பிரியாணி சிட்டியான திண்டுக்கல்ல இருக்கேன். இங்க நிறைய பிரியாணி ஷாப்ஸ் இருக்கு. தலப்பாக்கட்டி, வேணு, பொன்ராம், ராவுத்தர் அந்த மாதிரி நிறைய பிரியாணி கடை இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி ட்ரை பண்ண போறோம். என்னோட ஃபேவரட் பிரியாணி. இங்க இருக்க ஒரு ஒரு பிரியாணி கடையும் லைக் ரொம்ப யூனிக்கான வேல பிரியாணி ப்ரிப்பேர் பண்றாங்க. தலப்பாக்கட்டு பிரியாணி குக் பண்றாங்களா, அந்த தண்ணி வில்லேஜ் ஆத்தூர்ல ஒரு லேக்ல இருந்து எடுத்துட்டு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க பிரியாணியை. காஞ்சிபுரம், சென்னை, மதுரை மற்ற ஊர்ல இருக்க பிரான்ச்சஸ்க்கு கூட இங்க இருந்து தான் தண்ணி போகுது. ஏன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட் கூட மாறக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கடையிலையும் ரொம்ப யூனிக்கான வேல பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இன்னைக்கு இங்க ரொம்ப 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 ஃபேமஸான வேணு பிரியாணி கடைக்கு தான் போகும். சிக்கன் நாட்டுக்கோழி இந்த ஹோட்டலில் இன்னும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. அது வந்து பிரியாணி கூட ஒரு கிரேவி மாதிரி கொடுப்பாங்க. தால்ச்சா அவ்வளோ வயிறு ஃபுல்லாகிடும் போல கவனிக்கிறதுலே. இங்கே இந்த ஐட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், கரண்டி ஆம்லெட். நல்லா கரண்டி சைஸ்க்கு இருக்குது நினைக்கிறேன், நல்லா பெருசாக, அதனால கரண்டி ஆம்லெட் சொல்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பயங்கர ஃபுல்லாக இருக்குது, நடக்க கூட முடியல. இன்ஃபேக்ட் உள்ளே என்னால் வ்ளாக் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் ஹரியில் இருந்தோம். ஏன்னா 8 மணிக்கு ஹோட்டல் மூடுறாங்க. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவ்வளோ சேஃபாக குக் பண்ணி ரொம்ப அழகாக சர்வ் பண்ணாங்க எங்களுக்கு. ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அவங்க கவனிச்சிக்கிட்டதே ஆக்சுவலி எனக்கு ஃபுல்லாகிடுச்சு சாப்பிட்டதை விட. அடுத்த விஷயம், சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம திண்டுக்கல்ல அடுத்த ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா டெசர்ட் தான். பப்பீஸ் பேக்கரி முன்னாடி நிற்கிறோம். பழனி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டாச்சு, டெசர்ட்டும் முடிச்சாச்சு, கடைசியில் வந்து சோடாவும் முடிச்சாச்சு. சோடா குடிக்கலன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரும். வரும். பாய், குட் நைட். குட் நைட்.